அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தீன் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய சூராக்களை பற்றி நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 10 அறிவிப்புகளை நம்ம பார்க்கலாம். இது அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். முதல் அறிவிப்பு பார்த்திங்கன்னா, இதை வந்து அதா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அபு உரையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்குமே ஒவ்வொரு ஓதுதல்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உறக்கமாக சொன்னதை வந்து நாங்கள் உங்களிடத்துல அறிவித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மௌனமாக ஓதியதை பற்றி நாங்களும் உங்களிடத்துல மௌனம் காத்தோம். யார் ஃபாத்திகா சூராவை ஓதுவாங்களோ அதுவே வந்து போதுமான அளவு செய்து விட்டதாகும். இன்னும் வந்து அதிகமாக ஓதுவது சிறந்ததுன்னு வந்திருக்குது. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீம் இரண்டுலையுமே இருக்குது. இந்த அறிவிப்பில் வருவது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு ரக்காயத்துலேயும் ஃபாத்திகா சூரா ஓதுவது உங்களுக்கு கடமையானது. அதை நீங்கள் ஓதிவிட்டாவே அந்த தொழுகையை வந்து போதுமான அளவு செய்து விட்டேங்கன்னு அர்த்தம். அதுபோக அந்த துணை சூரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நபி அவர்கள் வந்து எதெல்லாம் சத்தமாக ஓதுனாங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்கள் எதை சத்தமாக ஓதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபு கதாதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, இதை புகாரிலையும் முஸ்லீம்லையும் நம்மளால் பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஃபஜ்ருடைய பருள் இரண்டிலையும் வந்து ஃபாத்திகா சூராக்கப்புறம் குர்ஆனை ஓதுனாங்க, அதாவது இன்னொரு சூறாவை ஓதுனாங்க. அதே மாதிரி லொஹர், அசர், மஹ்ரிப், இசா இந்த நாலுலையுமே முதல் 2 ரகாயத்தில் ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு இருக்குது. இப்படி நம்ம ஓதுவது நமக்கு சுன்னத்தாகும், நபி அவர்கள் ஓதியிருக்காங்க. ஆனால் நமக்கு கடமையாக துணை சூறா ஓதியே ஆகணுமான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாத்திகா சூறா ஓதுவது ஒன்று தான் வந்து கடமை. அதை நீங்கள் ஓதுனாவே தொழுகை நிறைவேறிடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுன்னத்தாகும். அப்போ நம்ம வந்து துணை சூறாவே ஓதாமல் ஃபாத்திகா சூறா மட்டும் ஓதுனா நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி 1-2 சூறா தான் நமக்கு தெரியுது, அதவே திரும்ப திரும்ப எல்லா ரகாயத்துக்கும் ஓதி தருவலாமான்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஃபஜ்ருடைய தொழுகையில் முதல் 2 ரகாயத்துக்குமே இதாஸுல் ஜிலத்துல மட்டும் ஓதி தொழிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சூறா தெரிஞ்சாலும் அந்த ஒரு சூறாவையே நீங்கள் துணை சூறாவாக எல்லா தொழுகையிலையுமே ஓதிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆயத்தில் குறிச்சியை நம்ம துணை சூறாவாக ஓதிக்கலாமா ஃபாத்திகாவுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் ஆயத்தில் குறிச்சியும் வந்து ஓதிக்கொள்ளலாம். ஒரு வசனமாக இருந்தாலும் அது முழு அர்த்தத்தோடு இருந்தால் நீங்கள் சூறா ஃபாத்திகாவுக்கு அப்புறம் துணை சூறாவாக அதை ஓதிக்கொள்ளலாம். சில சூறாக்கள் பார்த்தீங்கன்னா இப்படி அலிஃப் லாம் மீம் ஆரம்பிக்கும், யாசின் ஆரம்பிக்கும், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வசனம் ஓதக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து முழுமையான அர்த்தம் கிடைக்காது. அந்த மாதிரி ஓதும்போது நீங்கள் ஒரு 3 வசனங்களாவது ஓதணும். இல்லை முழுமையான அர்த்தம் உள்ளதாக இருந்தால் நீங்கள் 1 வசனங்கள் ஓதுனாவே போதும். சிலர் வந்து நன்மையை கருத்தில் கொண்டு பல சூறாக்களை ஒரே ரக்காயத்தில் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி ஓதலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் பல சூறாக்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரக்காயத்திலே ஓதியிருக்காங்க. 2-3 சூறாக்களை கூட நீங்கள் ஒரே ரக்காயத்தில் ஓதலாம். உங்களுக்கு நேரம் இருக்குது, நன்மை செய்யணும்னா நிச்சயமாக அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சூறாலேருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து ஓதலாமான்னு கேட்டால், ஆயத்தில் குறிச்சியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆயத்தாக தான் இருக்கும். ஒரு பெரிய சூறாலேருந்து வரக்கூடிய ஒரு ஆயத்தாக, அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் ஓதிக்கலாம். அதே மாதிரி ஒரே சூறாவை ஒரே ரக்காயத்திலே பல முறை ஓதிக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபியவர்களாகட்டும் சஹாபாக்களாகட்டும் சில வசனங்களை வந்து திரும்ப திரும்ப ஓதியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரே சூறாவை கூட ஒரு ரக்காயத்தில் திரும்ப திரும்ப ஓதலாம். சுன்னத்தான்னு பார்த்தீங்கன்னா சுன்னத் கிடையாது. நபியவர்கள் வந்து ஒரே சூறாவை வந்து பல முறை வந்து ஒரு ரக்காயத்தில் ஓதினதாக இல்லை. சில ஆயத்துக்களை வேணால் 2-3 முறை வந்து ஓதியிருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கு தவறு இல்லை. அதே மாதிரி நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், முதல் 2 ரக்காயத் வந்து முடிஞ்சிருச்சு, நான் 3வது ரக்காயத்தில் தான் சேர்றேன், அப்போ வந்து முதல் 2 ரக்காயத்தில் நான் துணை சூறாவே ஓதலை, இப்போ நான் 3வது 4வதுலேயே துணை சூறா நீங்கள் ஓதணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு துணை சூறாங்கிறது வந்து கடமை கிடையாது. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தொழுகும் போதே முதல் 2 ரக்காயத்தில் ஏதோ ஒரு ரக்காயத்தில் நீங்கள் மறந்துட்டீங்க துணை சூறா ஓதுறக்குன்னா 3வது 4வது ரக்காயத்தில் எடுத்து ஓதணும்னு தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் அதற்காக வந்து பரிகாரமாக சஜ்தா சஹ்வு செய்யணும்னு தேவையில்லை. இன்னும் சிலர் சொல்கிறாங்க 3வது 4வது ரக்காயத்துக்கும் வந்து நம்ம சூறா ஓதணும்ன்ட்டு அப்படியும் ஒரு அறிவிப்பு காணப்படுது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முதல் 2 ரக்காயத்துக்கு தொழுத நேரம் அளவுக்கு 3வது 4வது ரக்காயத்தையும் தொழுதார்கள்னு வருது. அப்படின்னா முதல் 2 ரக்காயத்துக்கு துணை சூறா ஓதியிருப்பாங்க, அந்த நேரம் இருக்கப்பட்டிருக்குன்னா 3வது 4வது ரக்காயத்திலையும் அவர்கள் துணை சூறா ஓதியிருக்காங்க அப்படின்னு வருது. நமக்கு அறிவிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 ரக்காயத் தான் ஃபரில்ல, ஆனால் நீங்கள் 3வது 4வதுல ஓதுனாலும் தவறில்லை. அதே மாதிரி ஒரு சூறாலேருந்து சில வசனங்களை எடுத்தும் இன்னொரு சூறாலேருந்து சில வசனங்களை சேர்த்தும் ஓதலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு அர்த்தம் மாறும். ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எந்த சூறாவிலேருந்து வேணால் எடுத்து நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். இந்த அறிவிப்பு வந்து இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கிறாங்க. புகாரிலையும் இருக்குது, முஸ்லீம்லேயும் இருக்குது. அதாவது ஒருத்தவங்க வந்து
ஃபஜ்ர் தொழுகைக்கு லேட்டாக போனாங்களாமா, காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் வந்து தொழுக வைக்கிறாங்க, அதனால என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நம்ம வந்து ஜமாத்தா தொழுக வைக்கும்போது, ஜமாத்தா தொழுகும்போது அதில் வயசானவங்களும் இருப்பாங்க, வேலை இருக்கும், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க, எத்தனையோ காரணம் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நம்ம சின்ன சூறாக்களை தான் ஓதணும்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க.